தூத்துக்குடியில் உக்ரைன் ரஷ்யா நாடுகளுக்கு இடையே நடைபெற்று வரும் போரை உடனடியாக நிறுத்த கோரியும் உக்ரைன் நாட்டில் தவிக்கும் 2000 தமிழக மாணவர்களை மீட்க வலியுறுத்தியும் தூத்துக்குடியில் தூத்துக்குடி மக்கள் அமைப்பு சார்பில் போர் நிறுத்தத்தை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது. உக்ரைன் ரஷ்யா இடையே நடைபெற்று வரும் போர் காரணமாக ஏராளமான பொதுமக்கள் குழந்தைகள் உயிர் பலியாகி வருகின்றனர். மேலும் இந்திய மாணவர் ஒருவரும் இந்த போர் காரணமாக பலியாகியுள்ளார். இதனையடுத்து உலகம் முழுவதும் இந்த போரை நிறுத்த கோரி பல்வேறு நாடுகளில் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் நடத்தி வரும் நிலையில் தூத்துக்குடியில் தூத்துக்குடி மக்கள் அமைப்பு சார்பில் அனைத்து ஜனநாயக அமைப்புகள் இணைந்து உக்ரைன் ரஷ்யா நாடுகளில் நடைபெற்று வரும் போரை உடனடியாக நிறுத்த வேண்டும், மேலும் உக்ரைன் நாட்டில் தவிக்கும் 2000 மாணவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் குழந்தைகள், பெண்கள், நரிக்குறவர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு போர் நிறுத்தம் மற்றும் அமைதியை வலியுறுத்திய வாசகங்களை அடங்கிய பாதகங்களை பிடித்தபடி ஆர்ப்பாட்டம் பல்வேறு பிரச்சனைகள் மக்கள் நேசகரன் மீட்டிட மனிதத்துவம் காத்திட குரல் எழும்பிட நடைபெற்று வணக்கம். போரால் பாதிக்கப்பட்டார்கள் மக்கள் வீட்டில் இருந்து விதியில் வாழ்கின்றார் சூழ்நிலை தள்ளப்பட்டுள்ளனர். வானமே குறைய தலைமுறையாக அனுபவித்து வருகின்றோம். நாங்களாவது வீட்டில் இல்லாத விதியில் வசித்து வருகின்றோம். ஆனால் இதுவரை வீட்டில் வசித்தவர்கள் விதியில் வசிப்பது என்பது மிக கொடூரம். இக்கொடூரம் காலப்பட வேண்டும். மக்கள்கள் உயிர்கள் காப்ப வேண்டும். ரஷ்யா உக்ரைன் யுத்தம்ங்கிறது இன்னைக்கு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டதாக வந்து இப்ப அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த தற்காலிகங்கிறது வேண்டாம், நிரந்தரமாக நிறுத்தப்படணும் இந்த போருங்கிறது. அதே நேரத்தில் நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைங்கிறது குறிப்பாக ரஷ்யாங்கிறது இந்த போரை உடனடியாக நிறுத்தணும். அதே நேரத்தில் உக்ரைன் வந்து உள்நாட்டு மக்களோடு அவங்க கலந்து ஆலோசித்து ஒரு சரியான நிலைப்பாட்டுக்கு வரணும். இந்தியா இந்தியர்களை காப்பாற்றணும். அதே நேரத்தில் தமிழகம், குறிப்பாக தமிழகத்தில் பொறுத்துள்ள தமிழக மாணவர்கள் இன்றைக்கும் 2000 பேருக்கு மேலே இருக்காங்க. இவர்கள் அத்தனை பேரும் காப்பாற்றுறதுங்கிற போர்வையில் மிகப்பெரிய நாடகத்தை அரங்கேற்றுதாங்களோங்கிற ஒரு சூழல் தான் இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த உலக ஏகாதிபத்தியத்தில் முழுமையாக சொல்லப்போனால் இந்த வல்லாதிக்க அரசுகள் தான் இந்த போரை தூண்டுது. அதற்கு முழுமையான காரணம் அமெரிக்கா, ரஷ்யா உள்ளிட்ட அனைத்து நாடுகளையும் இது சாரும். இந்த வல்லாதிக்க அரசுகள் ரீதியாக இன்றைக்கி மக்கள் அழிக்கப்பட்டுட்டு வராங்க. குறிப்பாக வளங்கள் எங்கெல்லாம் குவிக்கப்பட்டிருக்கோ அங்கெல்லாம் போர்கள் தொடுக்கப்படுது. இது போருங்கிறது நேரடி போர் ஒரு பக்கம் இருந்தாலும் மறைமுக போருங்கிறது இன்றைக்கி குறிப்பாக கூடங்குளம் அணுவலையாக இருக்கட்டும், இன்றைக்கி ஸ்டெர்லைட்டாக இருக்கட்டும், அது மட்டுமல்ல இன்றைக்கி எட்டு வழிச்சாலை, இப்படி தொடர்ச்சியாக பல்வேறு ரீதியாக மக்களுக்கு எதிரான மறைமுக போர்களும் திணிக்கப்படுகின்றன. இந்த வல்லாதிக்க அரசுகளுடைய இந்த அராஜக போக்குக்கு, மக்கள் விரோத போக்குக்கு உலக மக்கள் ஒருங்கிணையணும், ஒருங்கிணைந்து போராடணும். அதற்கான முன்னோட்டமான ஒரு போராட்டமாக இந்த கவனயீர்ப்பு போராட்டத்தை நாங்கள் இன்றைக்கி தூத்துக்குடியில் நடத்திட்டு வரோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.